வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவியில வாரராசி பலன் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரத்துக்கான வாரராசி பலன் தான் பார்க்க போறோம். எந்த தேதியில இருந்து பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 18ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் 24ஆம் தேதி வரை இருக்க 12 ராசிக்கான வாரராசி பலன் தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். 12 ராசிக்கான வாரராசி பலன் வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வாரத்துல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த வாரத்தில் செப்டம்பர் 21ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி திதி வருது, அது நல்லது. 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் இருக்குது. 24ஆம் தேதி சனிக்கிழமை சிவராத்திரி அப்படிங்கிற இந்த 3 நாட்கள் வந்து ஒரு முக்கியமான நாட்களாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த வாரத்தில் இருக்க சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ வந்து முத ராசியான மேஷ ராசிக்கு வந்து வாரராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உள்ளத்தில் நினைச்ச விஷயங்களை உள்ளபடியே நடத்தி காட்டக்கூடிய நல்லதொரு வாரமாக தான் இந்த வாரம் ஆரம்பிக்குது. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். ஏழாம் இடத்துல ஞான காரகன் கேது பகவான் இருக்கிறதுனால இருக்கிற விஷயங்களில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய, அல்லது நல்ல விஷயங்களை நன்மையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, அந்த நன்மையான விஷயங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தொகுத்து நல்ல வகையில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு வல்லமைகளும் வருமானங்களும் வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வெற்றி படிக்கு முட்டுக்கட்டை, முன்கோபம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் விருத்தகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JQ. ஸோ நம்ம மேஷ ராசி நேயர்களுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அமோகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ராசியான ரிஷப ராசிக்கு வந்து வாராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதே சமயத்தில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். நீண்ட நாளாக புத்தர பேரு இல்லாத பாக்கியவதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தர பேரு உருவாகும். புத்தர பேரு உள்ளவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சட்டத்தை ஏமாற்றினாலும் தர்மத்தை ஏமாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. ஸோ நம்ம ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பிள்ளைகள் மத்தியில் இருக்க வந்து தொல்லைகள் வந்து நீங்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு வாரராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான மனோ வலிமை, மனோ தைரியம், மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட ஒரு சில விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு முன்னெச்சரிக்கையான முயற்சிகள் அதிகரிக்கும். தொழிலாளி என்ற நிலையில் உள்ளவங்க உங்களோடு இருக்கக்கூடிய, அதாவது உங்களோடு பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் சந்தோஷத்தோடு நட்புணர்வு பாராட்டக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். மீடியா சம்பந்தப்பட்ட, சின்னத்துறை சம்பந்தப்பட்ட, வண்ணத்திரை சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு, நிகழ்ச்சியில் வந்து தொகுப்பாளனியாக உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடிய, திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பழிக்கு பழி என்பதை விட வாழ்வதற்கு வழி தேடுவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HS. ஸோ மிதுன ராசி நேயர்கள் வந்து மீடியா தொழிலில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த வாரம் ரொம்பவே அமோகமாக இருக்கும்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம கடகராசி நேயர்களுக்கு வாரராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். கடக ராசியை பொறுத்தளவுக்கு நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். நடனம், நாட்டியம், சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள், பெரிய பெரிய ஒப்பந்தங்கள், கடல் கடந்த பயணங்கள், திடீர் பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் அருமையாகவே அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விலகி வெகுமானமான சூழல்களை வெகு விரைவில் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அஞ்சா நெஞ்சத்தோடும் ஆதரிக்கும் உள்ளத்தோடும் வாழ பழகுவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய லட்சுமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GT.
ஸோ கடகராசி நேயர்களுக்கு வந்து கலையோலகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த வாரம் ரொம்பவே வந்து ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியில சுக்கர பகவான் இருக்கிறதுனால சிம்மத்தில் சுக்கரன் இருந்தால் சிம்மாசனம் போட்டு உட்கார முடியும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடிய நிரந்தரமான வருமானத்துக்கு வழிவகுக்கக்கூடிய நீண்ட நாள் வந்து உங்களுக்கு வந்து பிரபல்யம் அமையக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய ஏரியாவில் நீங்கள் செய்ய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மமதையான ஒரு சூழல்களும் பிரபல்யமான அமைப்புகளும் இந்த வாரத்தில் அரங்கேறும். ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அக்கம் பக்கம் உள்ளவங்க மத்தியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும். அடுத்த குடும்பத்திற்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஏழை எளியவர் நிலையை ஏளனம் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கேசவ பெருமாள். அதிர்ஷ்டயன் 9 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப்யூ. ஸோ நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து தொழிலில் வந்து இந்த வாரம் ரொம்பவே ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புதனும் சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் வாங்குவது, பொருள் வாங்குவது, ஆடை அணிகலன் வாங்குவது, அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கான விஷயங்களை வந்து சேமித்து வைக்கிறது, இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களுக்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். சிந்தித்து செயல்பட்ட காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறத விட சிந்திக்காமல் செயல்பட்ட காரியத்தில் கூட வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடியது, அந்த முகவரி மூலமாக முன்னேற்ற அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிகப்படுத்திக்கிறது. இந்த மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி முன் உதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது, இந்த மாதிரியான நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மறப்போம் மன்னிப்போம் என்பதை மனதில் வைப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் மன குல விநாயகர். அதிர்ஷ்டயன் 1 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இவி. ஸோ நம்ம கன்னிராசி நேயர்களுக்கு வந்து உறவினர்கள் மத்தியில் வந்து ஏற்றம் அமோகமாக இருக்குன்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம துலா ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் இருக்கப்போகுது. உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். கடந்த காலங்களில் கடன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கௌரவம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த கடன் தொலையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அரங்கேறும். வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் தொழிலில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானம் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். சுகஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் முற்போக்கு சிந்தனையோடு முதியவர்கள் சொன்னதையும் மதிப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 7 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DW. ஸோ நம்ம துலா ராசி நேயர்களுக்கு வந்து கடன் தொழிலிருந்து வந்து நீங்குவாங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வீடு இல்லாமல் இருந்தது அப்படின்னா சொந்த வீடு வாங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது. ஏற்கனவே வீடு அப்படிங்கிற அசையா சொத்து இருந்தது அப்படின்னா அதிகபட்சமாக இன்னொரு சொத்து வாங்கிறது அல்லது ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலை பிரதேசங்களில் கௌரவமான ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அரங்கேறும். பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் அதாவது மிதுன ராசியில் இருக்கிறதுனால மிதுன சந்திரன் மிகையான யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஒரு மிகையான வரவுகளை சந்திக்கக்கூடியது, மேன்மையான நன்மைகளை சந்திக்கக்கூடியது, உங்களுடைய உறவுகளுக்கு முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்வது, இந்த மாதிரியான அருமையான சூழல்கள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஏரியில் வீடு கட்டினா லாரியில் தண்ணீர் வாங்கணும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்டயன் 2 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. ஸோ நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து சொத்து வாங்குறதுக்கான வந்து வாய்ப்பு அமோகமாக இருக்குன்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம தனுசு ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார்.
தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவங்க மகிழ்ச்சியான செய்திகளை சந்திக்க முடியும். ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு அரசாங்க வாயிலாக அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். நற்சான்றிதழ் கிடைக்கக்கூடிய நல்ல மனிதர் என்ற பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக பணி இடை நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரக்கூடிய பாக்கியமான சூழல்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தாய்மொழி எழுத்துக்களை விட தலை எழுத்துக்கு பவர் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. ஸோ நம்ம தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து நல்ல பேர் வாங்கறதுக்கான வாய்ப்பு அமோகமாக இருக்குன்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம மகர ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். மகர ராசியை பொறுத்தளவுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. சாதாரணமாக உணவு சம்பந்தப்பட்ட பருப்பு விற்பனையாக இருந்தாலும் சரி, காலில் அணியக்கூடிய காலணி என்று சொல்லக்கூடிய செருப்பு விற்பனையாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையும் போகுது. உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாடகையாக இருந்துருவீங்களே, அதை சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு தகுதி இந்த வாரம் அதிகமாக இருக்கும்போது அதிகமாக இருக்கப்போகுது. அசையா சொத்து வாங்கக்கூடிய அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தடையில்லாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய, கடந்த காலங்களில் தடைப்பட்ட கட்டிட பணிகளை மீண்டும் நடத்தக்கூடிய நல் வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உச்சத்தில் உள்ளவரை பார்த்து அச்சம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்கம், அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. ஸோ நம்ம மகர ராசி நேயர்களுக்கு வந்து தொழிலில் வந்து ரொம்பவே வந்து ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம கும்பராசி நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். குடும்பத்தில் நிகழ்கால தேவைகள் அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும். அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். உயர் கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உபகாரம் செய்தவருக்குத்தான் பரிகாரம் பலம் தரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர், அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CN. ஸோ நம்ம கும்பராசி நேர்களுக்கு வந்து அடிப்படை தேவை மட்டும் இல்லாமல் ஆடம்பர தேவையும் வந்து பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட் நம்ம மீன ராசியாக்கு வந்து வாரராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். மீன ராசியை பொறுத்தளவுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது. அதே சமயம் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு முழுமையான சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் வந்து உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடியது. முத்துக்கு முத்தான பிள்ளைகள் மூலமாக சொத்துக்கள் சேரக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்க போது, பிள்ளைகளுடைய வருமானத்தின் மூலமாக உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி அல்லது நீங்கள் குடியிருப்பு பகுதியில் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான வெகுமானமும் மிகுதியாக போகுது. கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தனித்து உழைக்கவும் நிலைத்து நிற்கவும் முயற்சி செய்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OS. ஸோ நம்ம மீனராசி நேயர்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து சொத்து வந்து நிறைய சேரும் அப்படின்னு சொன்னீங்க. 12 ராசிக்கான வார ராசி பலன் ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரத்துக்கான வாரராசி பலன் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். மேலும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களோட நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட்க்கு மட்டும் தான். இன்கேஸ் உங்களால் நேரில் வர முடியல அப்படின்னா உங்களோட முழு ஜாதகத்தை நீங்கள் ஃபோன் மூலியமாக கூட வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீக தகவல், தினப்பலன், வாரப்பலன், எண்கணித பலன், இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேல இருக்க பெல் பட்டன் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.